இப்பவே கண்ண கட்டது. ஸோ இன்னும் சிலபல ஐட்டம்ஸ் இருக்கு. ட்ராவல் எசென்ஷியல் கிட்டு வந்து பல் விளக்க ப்ரஷ்ஷும் சோப்பு அவ்வளோதான் இருக்கும். ஸோ இவனுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, பட் அவன் வந்து நம்மளோட பல மடங்கு ஹை மெயின்டெனன்ஸாக இருக்கான். அப்போதான் பெட்டு வந்து சேஃபாக இருக்கும், பெட்டும் சேஃபாக இருக்கும், நம்மளும் சேஃபாக இருப்போம். அவனை கவனிக்கிறது போயிட்டு இருந்துச்சு. நான் எங்கேயாவது வெளியில் ட்ராவல் போனேன்னா என்னோட ட்ராவல் எசென்ஷியல் கிட்டு வந்து பல் விளக்க ப்ரஷ்ஷும் சோப்பு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் முதல் முதல்ல நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பேபி பார்ன் ஆகிறதுக்கு நாங்கள் போகும்போது நாங்கள் பேக் பண்ணி வச்சுருந்த எல்லா புது விதமான திங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இவ்வளோ எசென்ஷியல் திங்ஸ் ஒரு பேபிக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எசென்ஷியலாக எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இப்படிலாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்த்து அதோட அது இவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அப்படின்னு நான் பார்த்தது. இந்த மாதிரி திங்ஸை நான் இந்த விளாகில் நான் காமிக்க போகிறேன். அங்கே விளாகில் போகலாம். இது ஒரு குட்டியான ஒரு சிசர்ஸ் மாதிரி இருக்கும். பட் இது என்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக பேபியோட நெயில் கட்டர். ஸோ இந்த மாதிரி நெயில் கட் பண்ணுறதுக்கு, பேபியோட நெயில்ஸ் கட் பண்ணி விட்றதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். குட்டியாக பேபி இருக்கும்போது அவங்க நெயில்ஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் குட்டியாகவும் இருக்கும். ஸோ அந்த அதில் நம்ம யூஸ் பண்ணுற நெயில் கட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கே ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ வந்து பேபிக்கு யூஸ் பண்ணுற நெயில் கட்டர். அடுத்த ஐட்டம் இந்த ஃபீடிங் பில்லோ. ஸோ இந்த ஃபீடிங் பில்லோ வந்து இப்படி ஒரு ஷேப்பில் ஒரு பில்லோ நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஸோ இதுக்கு என்ன எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி கிட்ஸை வச்சு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு கையிலேயே வச்சுருக்கவங்க ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது, கை வலிக்கும். ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை விடக்கும் நான் எதுக்கு ரொம்ப இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எப்படியும் அந்த பில்லோ கீழே வச்சுட்டு இந்த இடத்துல அவனை உட்கார வச்சு அவன் ஜம்மனு அந்த சேர் போட்டு உட்கார வச்ச மாதிரி அப்படியே ஜம்மன் சாஞ்சு உட்கார்ந்துடான் உட்காரான். அதுக்காக நான் முழுமையை யூஸ் பண்ணுறேன். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சைட்லேருந்தெல்லாம் சப்போர்ட் கிடச்சி அப்படி உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி உட்காந்துருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு பில்லோ. ஸோ இது அவனுக்காகவே ஸ்பெஷலாக வாங்கினது. ஸோ ஃபீடிங் பில்லோ. அடுத்தது அந்த கிட்லேயே வர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஃபோர்செப்ஸ் மாதிரி இருக்கும். பட் என்ன ஆக்சுவலானா, பேபியோட நோஸில் ஏதாவது அழுக்கு சளி அந்த மாதிரி ஏதாவது அடைஞ்சிருந்ததுன்னா அதை நம்ம உள்ள நம்ம விரலை விட்டு எடுக்க முடியாது, ரொம்ப குட்டி மூக்காக இருக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு மூக்கிலேருந்து எடுக்கிறதுக்காக இந்த ஐட்டம் அது கூடவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த பில்லோ, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பெட்டில் இருப்போம், கிட்ஸ் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் அழுவாங்க, நம்ம கையில் வச்சுருக்கோம் முதுகுவலி வரும். ஸோ அது மாதிரி ஃபீட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டு கொஞ்சம் நம்ம முதுகுவலி கம்மியாகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக தேவையான விஷயம். அடுத்த ஐட்டம் இது வந்து கிட்ஸ் கேரி பேக். ஸோ இதை வந்து இதுக்குள்ளாடி அவனை படுக்க வச்சுட்டு அவனுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி ரேப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அப்படியே அவனுக்கு வார்மாக இருக்கும். ஸோ எங்கேயாவது நம்ம வெளியே எங்கேயாவது கூப்பிட்டு போகிறோம், அவனை ஹாஸ்பிட்டல் செக்கப் எல்லாம் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா இந்த பேக்கில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே பேபி பார்ன் ஆனோடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த பேக் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம சிப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா உள்ளேயே அப்படியே ஃபுல்லாக செட்டில் ஆகிடுவான், ஃபேஸ் மட்டும்தான் வெளியில் தெரியும். ஸோ இது வந்து ஒரு அவனுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணப்பட்ட சூட். அடுத்த ஐட்டம் என்னென்னா, இது வந்து ஒரு ஒரு குட்டி பெட். நாங்கள் வந்து பேபி பார்ன் ஆன உடனே இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம், வாங்கி எடுத்துகிட்டு போனோம். அங்கே போகும்போது இதோட யூஸ் ஒர்த் என்ன அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. நான் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. அங்கே
ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டு எந்த என்விரான்மெண்ட்டில் இருந்தால் கூட மஸ்கிட்டோஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ இந்த மஸ்கிட்டோ நெட்டோட இது வர்றதுனால ஸோ இதுக்குள்ளாடி பேபியை படுக்க வச்சோம்னா இந்த பெட்டு கொடுக்குற பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்பவே ப்ரைஸ்லெஸ். ஸோ நம்ம பீஸ்ஃபுல்லாக பேபி அதில் படுக்க வச்சுட்டு மஸ்கிட்டோஸ் அவனை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம படுத்துங்கிறது, இல்லைன்னா நம்ம பக்கத்துலேயே உட்காந்துட்டு மஸ்கிட்டோஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆள் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அந்தளவுக்கு வேல்யூபுள். பார்க்கறதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு பெட் மாதிரி இருக்கும், பட் அவனுக்கு பேபிக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்ட். அவனுக்கு ஃபுல் டைம் நமக்கு இப்போ கூட ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு திங் யூஸ் பண்ணுற பெட் இது. ஸோ சிம்பிளாக இருக்கும், பட் அந்தளவுக்கு அது வர்த்தியான ப்ராடக்ட். இப்போவே கண்ணை கட்டுது. ஸோ இன்னும் சில பல ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அடுத்த ஐட்டம். ஸோ என்ன அப்படின்னா டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஷீட். ஸோ இவனுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, எப்போ நம்ம டைப்பரை ரிமூவ் பண்ணுறோமோ உடனே ஒன் பாத்ரூம் போயிடும். ஸோ அவனுக்கு அவனுக்காகவே இது கண்டிப்பாக தேவை. ஸோ இதை நம்ம கீழே விரிச்சுட்டு நம்ம பெட்டில் இல்லை எங்கேயாவது எங்கன்னா கூட கீழே விரிச்சுட்டு அப்புறமா அந்த டைப்பர் ரிமூவ் பண்ணுறது தான் சேஃப்டி. அப்போ தான் பெட்டு வந்து சேஃபாக இருக்கும், பெட்டும் சேஃபாக இருக்கும், நம்மளும் சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்கான ஷீட் இது. நம்ம டைப்பர் யூஸ் பண்ணாமல் பெட்டில் படுக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ட்ரை ஷீட். இது இல்லைன்னா பெட்டை மறந்துட வேண்டியதுதான். ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கீழ்பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் உள்ள போகாது. ஸோ மேல் பக்கம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதில் அப்படியே படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா அவன் பெட் பண்ணிட்டா கூட ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது வந்து பெட்டு சேஃபாக இருக்கும், அப்படியே நமக்கு நம்மளும் சேஃபாக இருக்கும். மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்றதா, இது டைப்பர் பேக் பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ஸ்கூல் பேக் மாதிரி இருக்கும். ஆனால் அது சிப்புக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ இந்த சிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் பாட்டில் வைக்கிறதுக்கு ரெக் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அது இன்சுலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வார்மாகவே வைக்கணும் அப்படின்னா வார்மாகவே வைக்கிறதுக்கு. ப்ளஸ் இங்கே சைடில் சிப் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பவுடர் பாட்டில் பாட்டில் ஏதாவது வச்சுக்கலாம். இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்கோட ஒன்று கொடுத்துருப்பாங்க, டிஷ்யூ பேப்பர் ஏதாவது வச்சு எடுக்கிறதுக்கு. ஒன்றுக்கும் ஒரு பர்பஸ். அப்புறமா இங்கே ஒரு கிடன் ரேக் இருக்குது. இங்கே நமக்கு ஃபோன் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறோன்னா வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த மேலே ஒரு பெரிய ஒரு ரேக் இருக்குது. முன்னாடி வந்து பால் பாட்டில் வச்சுக்கலாம், சைடில் வந்து ஃப்ளாஸ்கில் அட்டா ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம், பவுடர் ஏதாவது வச்சுக்கலாம், டைப்பர், ட்ரெஸ்ஸு, கிட்ஸோட டபல். அது வந்து அதுக்குள்ளாடியே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கொடவுன் மாதிரி எல்லாமே நம்ம செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி இருந்தாலும் இது வந்து இட்ஸ் லைக் மதர்ஸ் கிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அப்படியே ஷோல்டர்லாம் போட்டுட்டு கீட்டை கையில் எடுத்து கிளம்பிடலாம் நம்ம எங்கே போனாலும். ஸோ அந்தளவுக்கு ஒரு காம்பாக்டான ஒரு டைப்பர் பேக். இப்போவே அவனுக்கு ஸ்கூல் பேக் பதில டைப்பர் பேக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இது வந்து அடுத்த ஐட்டம் தொட்டில். இதை தான் ஆக்சுவலாக முதல்ல காமிச்சிருந்துருக்கணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இதில் வந்து அவங்க படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக படுத்துருப்பான். இது வரைக்கும் இன்னொரு தொட்டில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், துணி தொட்டில் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊர்லலாம் வந்து ரொம்ப காமன். ஸோ அந்த தொட்டில் வந்து இதோட ரொம்ப ரொம்ப அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி கிட்ஸ் வந்து ரொம்ப இந்த 2-3 மந்த்ஸ் 1-3 மந்த்ஸ் டைமில் சம்டைம்ஸ் ரொம்ப கோலிக் அப்படின்ற மாதிரி ஒரு இது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ரொம்ப வந்து சில டைமில் ரொம்ப அழுவாங்க, ஒரு டெய்லி சேம் டைமில் ரிப்பீட்டடாக அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த தொட்டில் தான் அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி அதில் வச்சு நம்ம இப்படி அவனை ராக்கிங் மிஷின் இப்படி ராக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக படுத்து தூங்கிடுவான். ஸோ அது வந்து இந்த தொட்டில வரைக்கும் அந்த தொட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. ஸோ ப்ளஸ் வந்து அவங்களோட பொசிஷன் கூட ரொம்ப வந்து அப்படி வந்துட்டு எல்லா சைட்லேயும் அவங்க வந்து ரொம்ப வந்து அணைச்சிருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது ரொம்ப அவங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு தொட்டில். ஸோ அந்த தொட்டிலும் ரெடி பண்ணோம். ஸோ ஒரு வித்தின் 2 மந்த்ஸ் இந்த வீட்டில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் இந்த எங்கள் வீட்டில்.
ஸோ அவனுக்காக நாங்கள் நிறைய சேஞ்சஸ் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் அவனுக்காக வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு அவனை மெயின்டைன் பண்ணுறது இல்லை அவனை வந்து கவனிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு குழந்தைய பார்க்க கவனிக்கவே முடியாது அப்படின்ட்டு. ஸோ நம்மளை மாதிரியே அவனை ஒரு நம்ம எப்படி லோ மெயின்டெனன்ஸோ அந்த மாதிரி குழந்தைய லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவன் வந்து நம்மளோட பல மடங்கு ஹை மெயின்டெனன்ஸாக இருக்கான். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஐ ஓப்பனர் ஒரு எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றது வந்து. ஸோ மறுபடியும் நான் இன்னொரு லாக்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.